விஜயாலய சோழனின் பேரனான முதல் பராந்தக சோழன் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டம் பெற்றவன். சோழ பேரரசுக்கு அஸ்திவாரம் அமைத்தவன் அவனே. தில்லை சிற்றம்பலத்துக்கு அவன் பொற்கூரை வேந்து சரித்திர புகழ் பெற்றவன். சோழ சிகாமணி, சூர சிகாமணி முதலிய பல விருது பெயர்களோடு வீர நாராயணன் என்னும் சிறப்பு பெயரையும் அவன் கொண்டிருந்தான். பராந்தகனுடைய காலத்தில் வடக்கே இரட்டை மண்டலத்து ராஷ்டிரகுட மன்னர்கள் வலிமை பெற்று விளங்கினார்கள். மானிய கேடத்திலிருந்து அவர்கள் படையெடுத்து வரக்கூடும் என்று பராந்தகன் எதிர்பார்த்தான். எனவே தனது முதற் புதல்வனாகிய இளவரசன் ராஜாதித்தனை ஒரு பெரிய சைன்யத்துடன் திருமுனைப்பாடின் நாட்டில் இருக்க செய்தான். அந்த சைன்யத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வேலையின்றி சும்மா இருக்க நேர்ந்த காலத்தில் ராஜாதித்தன் ஒரு யோசனை செய்தான். குடிமக்களுக்கு உபயோகமான ஒரு பெரும் பணியை அவர்களை கொண்டு செய்விக்க எண்ணினான். வட காவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று மற்றவர்களாலும் அழைக்கப்பட்ட பெருநதியின் வழியாக அளவில்லாத வெள்ள நீர் ஓடி வீணே கடலில் கலந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த எண்ணி தன் வசம் இருந்த வீரர்களை கொண்டு கடற் போன்ற விசாலமான ஏரி ஒன்றை அமைத்தான். அதை தன் அருமை தந்தையின் பெயரால் வீர நாராயண ஏரி என்று அழைத்தான். அதன் கரையில் வீர நாராயணபுரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு விண்ணகரையும் எடுத்தான். விஷ்ணு கிரகம் என்பது அந்நாளில் விண்ணகரம் என்று தமிழாக்கப்பட்டு வழங்கிற்று. ஸ்ரீமத் நாராயணமூர்த்தி நீரில் பள்ளி கொண்டு நீர்மயமாக இருப்பவர் அல்லவா? எனவே ஏரிகளை காத்தருள்வதற்காக ஏரிக்கரையொட்டி ஸ்ரீ நாராயணமூர்த்தி கோயில் எடுப்பது அக்காலத்து வழக்கம். அதன்படி வீர நாராயணபுர விண்ணகரத்தில் வீர நாராயண பெருமாளை கோயில் கொண்டு எழுந்தருள செய்தான். அத்தகைய பெருமாளின் கோயிலுக்கு தான் இப்போது வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சென்றார்கள். சந்நிதிக்கு வந்து நின்றதும் ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்தான். ஆண்டாளின் பாசுரங்கள் சிலவற்றை பாடிய பிறகு நம்மாழ்வாரின் தமிழ் வேதத்திலிருந்து சில பாசுரங்களை பாடினான். அவன் இவ்விதம் பாடி வந்தபோது ஆழ்வார்க்கடியானுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி தாரை தாரையாய் அவன் கன்னத்தின் வழியாக வழிந்தோடியது. வந்தியத்தேவன் அப்பாடல்களை கவனமாகவே கேட்டு வந்தான். அவனுக்கு கண்ணீர் வராவிட்டாலும் உள்ளம் கசிந்துருகியது. ஆழ்வார்க்கடியானை பற்றி அவன் முன்னர் கொண்டிருந்த கருத்தும் மாறியது. இவன் பரம பக்தன் என்று எண்ணிக்கொண்டான். வந்தியத்தேவனைப் போலவே கவனமாக அப்பாசுரங்களை இன்னும் சிலரும் கேட்டார்கள். கோவில் முதலிமார்கள் கேட்டார்கள். அர்ச்சகர்கள், ஈஸ்வரப்பட்டரும் கண்ணில் நீர்மல்கி நின்று கேட்டார். அவருக்கு அருகில் நின்று கொண்ட அவருடைய இளம் புதல்வன் பால்மனமாரா பாலகன் ஒருவன் கேட்டு கொண்டிருந்தான். இப்பாடல்களை கேட்டிருந்த பட்டரின் குமாரனாகிய பாலகன் தன் தந்தையுடன் ஏதோ கூறினான். அவர் மல்கிய கண்ணீரை துடைத்து கொண்டு, ஐயா, குரு சடகோபர் என்னும் நம்மாழ்வார் மொத்தம் 1000 பாடல்கள் பாடியிருப்பதாக தெரிகிறது, அவ்வளவும் உமக்கு தெரியுமா என்று கேட்டார். அடியன் அவ்வளவு பாக்கியம் செய்யவில்லை, சில பத்துக்கள் தான் எனக்கு தெரியும் என்றான் ஆழ்வார்க்கடியான். தெரிந்த வரையில் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேணும் என்றார் ஈஸ்வரமுனிகள். பின்னால் இந்த ஊர் பல பெருமைகளை அடைய போகிறது. பால்வடி முகத்தில் தேஜஸ் பொழிய நின்று நம்மாழ்வார் பாசுரங்களை கேட்ட பாலகன் வளர்ந்து நாதமுனிகள் என்ற திருநாமத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் முதலாவது ஆச்சாரியார் ஆகப் போகிறார். குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகருக்கு சென்று வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வாரின் 1000 பாசுரங்களையும் தேடி சேகரித்து வரப்போகிறார். அப்பாசுரங்களை அவருடைய சீடர்கள் இசையுடன் பாடி நாடெங்கும் பரப்பப் போகிறார்கள். நாதமுனிகளின் பேரராக அவதரிக்கப் போகும் ஆளவந்தார் பல அற்புதங்களை செய்தருளப் போகிறார். இந்த இருவரும் அவதரித்த க்ஷேத்திரத்தை தரிசிக்க
உடையவராகிய ஸ்ரீ ராமானுஜரே ஒரு நாள் வரப்போகிறார். வரும்போது வீரநாராயண ஏரியையும் அதன் 74 கணவாய்களையும் பார்த்து அதிசயிக்கப் போகிறார். ஏரி தண்ணீர் 74 கணவாய்களின் வழியாக பாய்ந்து மக்களை வாழ வைப்பது போலவே நாராயணனுடைய கருணை உள்ளத்தை ஜீவகோடிகளுக்கு பாய செய்வதற்காக 74 ஆச்சரிய பீடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற மகானின் உள்ளத்தில் உதயமாக போகிறது. அதன்படியே 74 சிம்மாசனாதிபதிகள் என்ற பட்டத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் ஏற்பட போகிறார்கள். இந்த மகத்தான நிகழ்ச்சிகளையெல்லாம் வைஷ்ணவ குரு பரம்பரை சரித்திரம் விவரமாக சொல்லட்டும் என்று விட்டுவிட்டு மறுபடியும் நாம் வந்தியத்தேவனை கவனிப்போம். பெருமாளை சேவித்து விட்டு ஆலயத்துக்கு வெளியில் வந்ததும் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, நம்பிகளே, தாங்கள் இத்தகைய பரம பக்தர் என்றும் பண்டித சிகாமணி என்றும் எனக்கு தெரியாமல் போயிற்று. ஏதாவது அபசாரமாக நான் பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றார். மன்னித்து விடுகிறேன் தம்பி, ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா சொல்லு என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். தாங்கள் கேட்கும் உதவி என்னால் முடியாது என்றுதான் சொன்னேனே, நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே என்றான் வந்தியத்தேவன். இது வேறு விஷயம், ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன். கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான். யாரிடம்? பழுவேட்டரையரின் யானைக்கு பின்னால் மூடு பல்லக்கில் சென்றாலே அந்த பெண்மணியிடம். நம்பிகளே, என்னை யார் என்று நினைத்தீர்கள்? இம்மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தான் அகப்பட்டேன். தங்களை தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தையை என்னிடம் சொல்லியிருந்தால்? தம்பி, படப்படப்பு வேண்டாம். உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா. ஆனால் எனக்கு மட்டும் இந்த உதவி நீ செய்திருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என் உதவி பயன்பட்டிருக்கும். பாதகமில்லை, போய் வா என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை. குதிரை மீது தாவி ஏறி விரைவாக விட்டு கொண்டு கடம்பூரை நோக்கி சென்றான்.